விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 1 முதல் 5 தேதி வரை 14215 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக போக்குவரத்துத் துறை அறிவித்துள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2225 பேருந்துகளுடன் 3090 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோவை, திருப்பூர், சேலம், பெங்களூருவிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 2644 சிறப்பு பேருந்துகளும் ஏப்ரல் 6-7 ஆகிய தினங்களில் 2115 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. அதேபோல் சேலம், மதுரை, திருச்சி, தேனியில் இருந்து திருப்பூர், கோவைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். மேலும் சேலம், திருவண்ணாமலை, வேலூரிலிருந்து பெங்களூருவிற்கு 1738 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிமை பணிகளுக்கான பிரதான தேர்வு முடிவுகளை மத்திய பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட பணிகளுக்கான பிரதான தேர்வு கடந்த ஜனவரி மாதம் 8 முதல் 17 வரை நடைபெற்றது. இதன் முடிவுகளை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. இதில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் டெல்லியில் நடைபெறும் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். நேர்காணலுக்கு அழைப்பு கடிதம் இணையதளத்திலிருந்து விரைவில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. மேலும் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தங்களுக்கு விருப்பமான பணி குறித்த தகவல்கள் உள்ளிட்ட விவரங்களுடன் விரிவான விண்ணப்பங்களை வரும் 25 முதல் அடுத்த மாதம் 5 தேதிக்குள் அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுக மாநில விவசாய அணி செயலாளர் மா சின்னசாமி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டதாலும் கரூரைச் சேர்ந்த மா சின்னசாமி அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் முதல்வர் பழனிசாமி முன்னிலையில் மா சின்னசாமி அதிமுகவில் இணைய உள்ளதாக வந்த தகவலை அடுத்து அவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை அடுத்த அம்பத்தூரில் அரசு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தின் மீதமுள்ள பகுதிகளை கொரோனா சிகிச்சை மையமாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்திப்பட்டு பகுதியில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பின் 3 பிளாக்குகள் கடந்த ஓராண்டாக கொரோனா சிகிச்சை மையமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு வசிக்கும் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதால் அங்குள்ள குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர்கள் கவலை தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசாருடன் குடியிருப்பு வாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவர்கள் வசிக்கும் தெரு கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து சமீபத்தில் முனையாடு வார்னா நாயனார் தெருவிற்கு வந்த மீனவரின் குடும்பத்தாருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அந்த பகுதி முழுவதும் சீல் வைக்கப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் மீண்டும் தொற்று பரவல் அதிகரித்து கடந்த 3 நாட்களாக சராசரியாக 20 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்கள் தங்களது மாநிலங்களிலேயே தேர்வு எழுதும் வகையில் அடுத்த ஆண்டு முதல் கூடுதல் மையங்களை அமைக்குமாறு தேசிய தேர்வு முகமைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறுகிறது. இதில் தமிழகத்திற்கு 28 மையங்களும் புதுச்சேரியில் ஒரு மையமும் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் விண்ணப்பங்கள் பெறத் தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே மையங்கள் நிரம்பிவிட்டதாக கூறி விண்ணப்ப படிவங்களிலிருந்து இந்த தேர்வு மையங்கள் நீக்கப்பட்டன. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரபிள்ளை ரமேஷ் என்ற வழக்கறிஞர் தமிழகத்தில் கூடுதல் தேர்வு மையங்களை அமைக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது விண்ணப்பத்தில் மற்றவை என்று குறிப்பிட்டால் அதனை பரிசீலித்து மாநிலங்களுக்குள்ளேயே தேர்வு மையங்கள் ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்வு முகமை வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் அடுத்த ஆண்டு முதல் கூடுதல் மையங்களை அமைக்க உத்தரவிட்டனர். சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கிய தேர்தல் ஆணையத்திற்கு மண்பானை தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் தலைவர் தியாகராஜன் மண்பானை கோவில் முதல் கல்லறை வரை அனைத்திற்கும் சமமானதாக பயன்படுத்தி வருவதாகவும் இதனை இழிவுபடுத்தி பேசி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த சின்னத்தை வழங்கியது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினர். மேலும் எதிர்காலங்களில் மண்பானை சின்னம் எந்த கட்சிக்கோ சுயேட்சை வேட்பாளருக்கோ ஒதுக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக மதுரா மாவட்டம் பர்சானா பகுதியில் லத்மார் ஹோலி விமர்சையாக நடைபெற்றது. இதில் பெண்கள் தடிக்கொம்புகளை கொண்டு ஆண்களை தாக்க அவர்கள் கேடயங்களை கொண்டு தாக்குதலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். கம்புகளை கொண்டு விளையாடுதல் எனும் பெயரில் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் அங்கு நடைபெறுவது வழக்கம்.
திமுக என்னும் மாபெரும் இயக்கத்தில் தந்தையின் நிழலாகவே